உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் 19 தாக்கம். உலகெங்கிலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 6 லட்சத்தை எட்டியுள்ளது. கோவிட் 19 தடுப்பூசிக்கான ஆராய்ச்சியை களவாடுவதாக ரஷ்யா மீது சில நாடுகள் குற்றச்சாட்டு. ரஷ்யா திட்டவட்ட மறுப்பு. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான சொற்போர் பனிப்போராக மாறுமா? போலந்தின் அதிபராக ரூடா மீண்டும் தேர்வு. சீனாவில் பெருவெள்ளம் மற்றும் மங்கோலியாவில் பார்வையாளர்களற்ற நாதம் திருவிழா. உலக வரலாற்றில் 20ஆம் நூற்றாண்டில் 2 உலகப் போர்கள் நடைபெற்ற போது லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். அந்த துரதிருஷ்டவசமான நிகழ்வு மனித முயற்சிகளால் தடுக்கப்பட்டு இருக்கலாம் என்றும் கூறலாம். 21ஆம் நூற்றாண்டில் கோவிட் 19 என்கின்ற கண்ணுக்கு தெரியாத எதிரியாகவும் அதை எதிர்கொள்ள முடியாது இயலாமையினாலும் மருந்து என்கின்ற போர்க்கருவி இல்லாத நிலையிலும் உலக நாடுகள் அனைத்தும் ஒரே கூட்டணியாக நின்று கோவிட் 19 என்கின்ற எதிரியை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அச்சமும் நம்பிக்கையும் ஒருங்கே கொண்டு களமிறங்கியுள்ளன. சீனாவின் ஊகானில் தொடங்கி உலகெங்கும் பரவியுள்ள கோவிட் 19 தொற்றினால் 140,000 மேற்பட்ட உயிரிழப்புகளை சந்தித்து உலகிலேயே மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ளது அமெரிக்கா. எனினும் பொருளாதாரம் கருதி பல மாநிலங்களில் ஊரடங்கு உத்தரவுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் சில மாநிலங்களில் முகக்கவசங்கள் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது ஆகியவை கடுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாநில ஆளுநர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. இச்சூழலில் புளோரிடா, கலிபோர்னியா, அரிசோனா, டெக்சாஸ் ஆகிய மாநிலங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்று அதிபர் டிரம்ப் வலியுறுத்தி வருகிறார். இதனால் மைய அரசுக்கும் பள்ளி அதிகாரிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. இதற்கிடையே புளோரிடா மாநிலத்தில் உள்ள வால்ட் டிஸ்னி கேளிக்கை பூங்கா திறந்துவிடப்பட்டு இருப்பதும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. கோவிட் 19 தொற்றினால் ஆப்பிரிக்காவில் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ள தென்னாப்பிரிக்காவில் 5,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு பொருளாதாரம் கருதி ஊரடங்கு உத்தரவுகள் திரும்ப பெறப்பட்டன. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியதால் தென்னாப்பிரிக்க அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. முக்கியமாக மதுபானங்களின் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தொற்றின் தாக்கம் அதிகரிக்கிறது என்பது அரசின் நிலைப்பாடாக உள்ளது. கோவிட் 19 தொற்றின் தாக்கத்தினால் 3,500 மேற்பட்ட உயிரிழப்புகளை சந்தித்துள்ள இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா பகுதியில் உள்ள இராணுவ பயிற்சி பள்ளியில் 1,500 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கருத்து தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பு இந்தோனேஷியா தொற்று பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் கோவிட் 19 தாக்கத்தினால் சுமார் 13,000 உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே பேசிய அந்நாட்டின் உயர்நிலை தலைவர் அயடுல்லா கமேனி தொற்றின் தொடர் சங்கிலியை முறியடிப்பதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தன்னலம் கருதாமல் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவையாற்றும் சுகாதார ஊழியர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஐரோப்பாவில் கோவிட் 19 தொற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான ஸ்பெயினில் 28,000 மேலானோர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் நினைவாக தலைநகர் மாட்ரிட்டில் உள்ள அரண்மனையின் முன்பு நினைவஞ்சலி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கிடையே ஸ்பெயினில் இத்தொற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஆரகானில் மிங்க் என்ற கீரி இன உயிரினத்தில் 87% தொற்று உறுதி செய்யப்பட்டதால் 100,000 மேற்பட்ட உயிரினங்கள் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவிட் 19 தொற்றினை எதிர்கொள்வதற்கு தடுப்பூசி, தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதில் பல நாடுகளுக்கிடையே போட்டி நிலவுகிறது என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு அனைத்து நாடுகளும் இந்த நடவடிக்கையில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. இப்பின்னணியில் பிரிட்டன், அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகள் இந்நாடுகளின் கோவிட் 19 தடுப்பூசி, தடுப்பு மருந்து ஆராய்ச்சி தகவல்கள் மற்றும் தரவுகளை களவாட ரஷ்யா முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளன. எனினும் ரஷ்ய அரசு இந்த குற்றச்சாட்டினை முழுவதுமாக மறுத்துள்ளது. கோவிட் 19 தொற்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் திறனை இந்தியா கொண்டுள்ளது என்று மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் கூறியுள்ளார். உள்நாட்டு தேவைகளுக்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கே இந்த தடுப்பூசியை வழங்கும் திறமையை இந்தியா பெற்றுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களினால் இது இயலும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
கோவிட் 19 தொற்றினால் 2000 மேற்பட்ட உயிரிழப்புகளை கண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உலக வங்கி 220 மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கியுள்ளது. போர் போன்ற சூழலினால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானில் சுகாதார கட்டமைப்பு பலவீனமாக இருப்பதால் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவிட் 19 தொற்றின் தாக்கம் வரும் நாட்களில் அதிகரித்து மோசமான நிலைமை உருவாகக்கூடும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் கூறியுள்ளார். மேலும் தொற்றின் பரவலை தடுக்க உலக நாடுகள் கடுமையான நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொற்றின் பரவலை தடுக்க சமூக இடைவெளி ஒரு முக்கியமான கூறாக கருதப்படுகிறது. ஆனால் நட்பு, உறவு, அன்பு, பாசம், பரிவு, மகிழ்ச்சி, துயரம் ஆகிய நெகிழ்வான உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்வது அனைத்து மனிதர்களிடையே ஒரு வழக்கமாகவே இருந்து வந்துள்ளது. ஆனால் தற்போது சமூக இடைவெளியின் காரணமாக இதனை செய்ய இயலவில்லை. எனவே இஸ்ரேல் மக்கள் மாற்றி யோசித்துள்ளனர். இவர்கள் மரங்களை அணைத்து கொண்டு தங்களது ஆதங்கத்தை தீர்த்து கொள்கின்றனர். இயற்கையை அணைத்து கொண்டு மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் கோவிட் 19 மனித இனத்திற்கு வழங்கும் பாடம் போலும். அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான குறிப்பிடத்தக்க கருத்து வேறுபாடுகள் சொற்போராக உருவெடுத்து இருப்பதோடு இந்நூற்றாண்டின் பனிப்போராக மாறுவதற்கும் வாய்ப்புள்ளது என்றே கூறலாம். ஹாங்காங்கில் சீனா செயல்படுத்தி வரும் புதிய பாதுகாப்பு சட்டம் அம்மாகாணத்திற்கு பாதகமாக அமையும் என்ற அமெரிக்காவின் நிலைப்பாடு, சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்தில் தடுப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் ஈகர் இன மக்கள் மீதான மனித உரிமை மீறல்கள் பற்றிய அமெரிக்காவின் குற்றச்சாட்டு, சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை அமெரிக்கா நிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற சீனாவின் திட்டவட்டமான கருத்து, கோவிட் 19 தொற்றை பற்றிய தகவல்களை சீனா உரிய நேரத்தில் உலகத்திற்கு தெரிவிக்கவில்லை, அதோடு தொற்று பரவுவதை தடுக்க போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு, தென்சீன கடற்பகுதி மற்றும் லடாக் ஆகிய பகுதிகளில் சமீபத்திய சீனாவின் நடவடிக்கைகள், சீனாவின் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான வாவே உலக நாடுகளின் பாதுகாப்பு தகவல்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்ற அமெரிக்காவின் நிலைப்பாடு, மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்கனவே கடந்த ஒரு வருட காலமாக தொடரும் வர்த்தக போர் ஆகியவை இரு நாடுகளுக்கு இடையேயான பதற்றத்திற்கும் அழுத்தத்திற்கும் காரணம் என்று தெரிகிறது. ஹாங்காங்கின் சிறப்பு அந்தஸ்தை அமெரிக்கா திரும்ப பெறுவதால் சீனாவின் பொருளாதார மையமாக கருதப்படும் ஹாங்காங் நகரம் பல பொருளாதார மற்றும் வங்கி பரிவர்த்தனை சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று தெரிகிறது. சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்தில் தடுப்பு முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கும் ஈகர்களை நடத்துவதில் மனித உரிமை மீறல்கள் உள்ளதாக குற்றச்சாட்டியுள்ள அமெரிக்கா இதில் தொடர்புள்ள சீன அதிகாரிகள் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இவ்விரு குற்றச்சாட்டுகளை குறித்து கருத்து தெரிவித்துள்ள சீன வெளியுறவுத்துறை, சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது. கோவிட் 19 தாக்கத்தின் காரணமாக உலகிலேயே அதிகமான உயிரிழப்புகளை கண்டுள்ள அமெரிக்கா கோவிட் 19 தாக்கம் குறித்து உரிய காலகட்டத்தில் சீனா உலக நாடுகளுக்கு தெரிவிக்கவில்லை என்பதோடு தொற்று பரவலை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியது. மேலும் உலக சுகாதார நிறுவனம் இப்பிரச்சனையில் சீனாவிற்கு ஆதரவாக செயல்பட்டது என்று கூறி அமெரிக்கா இவ்வமைப்பை விட்டு வெளியேறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தென்சீன கடற்பகுதியில் சீனா உரிமை கொண்டாடுவது சரியல்ல என்றும் அப்பகுதியில் உள்ள சிறிய நாடுகளை சீனா அச்சுறுத்துவதாகவும் அமெரிக்கா கூறியது. இதற்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. சீனாவின் மிகப்பெரிய தகவல் தொடர்பு நிறுவனமான வாவே உலக நாடுகளின் பாதுகாப்பு தகவல்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி அமெரிக்கா இந்நிறுவனத்தின் மீது பல தடைகளை விதித்துள்ளது. அது மட்டுமல்லாது இந்நிறுவனத்தின் மீது பிரிட்டன் விதித்துள்ள தடைகளுக்கும் அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனத்தின் மீதான தடைகள் சீனாவின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்பது ஒரு புறம் இருக்க, இந்நிறுவனத்தின் செயல்பாடுகள் தடை செய்யப்படுவதால் தடை செய்த நாடுகளே மிகவும் பாதிக்கப்படும் என்று சீனா கருத்து தெரிவித்துள்ளது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இரு நாடுகளுக்கு இடையே தொடரும் வர்த்தக போரும் தீவிரமடைந்துள்ளது. மொத்தத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த பதற்றம் இந்நூற்றாண்டில் பனிப்போரின் ஆரம்பமா, அல்லது வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தேசியம் சார்ந்த வாக்காளர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அதிபர் டிரம்பின் தேர்தல் யுக்தியா, கோவிட் 19 தொற்று, பொருளாதார பின்னடைவு, சீனாவின் நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகளின் எதிர்ப்பு, உலக அரங்கில் சீனா மிகப்பெரிய ஆளுமையாக உருவாக வேண்டும் என்ற திட்டம் ஆகியவற்றினால் உந்தப்பட்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங் முன்வைத்திருக்கும் நகர்வா என்பது போன்ற பல கருத்துகள் உலக ஊடகங்களில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. எது உண்மை? எது உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு பிம்பம்? எந்த நகர்வு இந்நாடுகளை எங்கு கொண்டு சேர்க்கும்?
அது உலக நாடுகள் மீதும் சர்வதேச அரசியலின் மீதும் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா உலகிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐநா சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் காணொலி கூட்டம் நடைபெற்றது. ஐநா சபை தோற்றுவித்து 75 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்ததை முன்னிட்டு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவாலான நிலையில் ஐநா சபையின் செயல்பாடுகளும் பொறுப்புகளும் மேலும் முக்கியத்துவம் பெறுகின்றன என்று குறிப்பிட்டார். கொரோனா தொற்றுக்கு பிந்தைய சூழ்நிலைகளை சமாளிக்கும் விதத்தில் உலகளவில் தற்போது நிலவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஐநாவின் பல்வேறு துறைகளில் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், 75வது ஆண்டை கொண்டாடும் இந்த தருணத்தில் இதுவே முக்கியமானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியா சீனா இடையேயான எல்லைப்புற பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை இறுதி செய்வது குறித்து இருநாட்டு ராணுவ அதிகாரிகளும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் அளவிலான பேச்சுவார்த்தைகள் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியையொட்டி இந்திய எல்லைக்குள் அமைந்துள்ள சூசுல் பகுதியில் நடைபெற்றது. இந்திய தரப்பில் லடாக்கில் லே பகுதியில் உள்ள 14வது படைப்பிரிவின் கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரீந்தர் சிங்கும், சீன தரப்பில் தெற்கு ஜின்ஜியாங் பகுதி கமாண்டர் மேஜர் ஜெனரல் லியூ லின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற இந்த 4வது சுற்று பேச்சுவார்த்தையின் போது பாங்காங் சோ மற்றும் டெப்சாங் போன்ற இடங்களிலிருந்து இருநாட்டு படைகளையும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் விலக்கிக் கொள்வது மற்றும் எல்லைப்பகுதியில் அமைதி நிலவச் செய்வதற்கான செயல்திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு முதற்கட்ட படைவிலகல் நிறைவடைந்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரி குல்பூஷன் ஜாதவை இந்திய தூதரக அதிகாரிகள் மீண்டும் சந்தித்து பேச அனுமதி அளிக்க தயாராக இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஷா மெஹமூத் குரேஷி தெரிவித்துள்ளார். உளவு குற்றச்சாட்டின் பேரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குல்பூஷன் ஜாதவின் தண்டனை நிறைவேற்ற சர்வதேச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அவர் தமது தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து ஆலோசிப்பதற்காக இந்திய தூதரக அதிகாரிகள் ஜாதவை சிறையில் சந்திக்க பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அனுமதி அளித்திருந்தது. ஆனால் இந்த சந்திப்புக்கு பாகிஸ்தான் பல்வேறு நிபந்தனைகள் விதித்ததுடன் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா கூறியுள்ளார். இந்நிலையில் இந்தியாவின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்துள்ள பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மெஹமூத் குரேஷி குல்பூஷன் ஜாதவை, அவரது குடும்பத்தினர் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள் ஏற்கனவே 2 முறை சந்தித்து பேசியுள்ள நிலையில் 3வது முறையாக சந்தித்து பேசவும் அனுமதி அளிக்க பாகிஸ்தான் அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். பிரான்சின் நான்டஸ் நகரில் உள்ள தேவாலயத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயினால் மைய மண்டபத்தின் சில பகுதிகளும் இசைக்கருவிகளும் பெரிதும் சேதமடைந்துள்ளன. இந்த சம்பவம் குற்றவியல் சம்பவமாக கருதப்பட்டு விசாரிக்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்ற வருடம் ஏப்ரல் மாதம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள நாத்ரடாம் தேவாலயத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் அதன் முகப்பு பகுதி முழுவதுமாக எரிந்து போனது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் காணொலி காட்சி மூலம் பயிலும் மாணவர்களை அவர்களின் சொந்த நாட்டிற்கு திரும்பச் செல்லும் உத்தரவை அந்நாட்டு அரசு ரத்து செய்துள்ளது. கடந்த வாரம் அதிபர் டொனால்டு டிரம்ப் பிறப்பித்த இந்த உத்தரவுக்கு எதிராக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், மசச்சூசெட்ஸ் தொழில்நுட்ப கழகம் ஆகியவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்நிலையில் அரசும் கல்வி நிலையங்களும் ஒருமித்த கருத்துக்கு உடன்பட்டுள்ளதாக மசச்சூசெட்ஸ் மாவட்ட நீதிபதி அலிசன் பாரோ தெரிவித்துள்ளார். முன்னதாக கல்வி நிலையங்களில் நேரடியாக வகுப்புகள் நடைபெறாவிட்டால் தங்களை அமெரிக்காவில் வசிக்க அரசு அனுமதிக்காது என்று அங்கு தங்கி படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் கூறியிருந்தனர். வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பருவநிலை மாற்றத்திற்கான பாரிஸ் ஒப்பந்தத்தில் மீண்டும் அமெரிக்காவை இணைக்க தாம் திட்டமிடுவதாக ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் கூறியுள்ளார்.
பருவநிலை மாற்றம் பற்றிய தமது கொள்கை குறித்து பேசிய அவர், தூய்மையான எரிசக்தி திட்டங்களுக்கும் உலக வெப்பமயமாதலை எதிர்கொள்வதற்கும் 2 டிரில்லியன் டாலர் முதலீடு செய்ய தாம் விரும்புவதாக கூறினார். அது மட்டுமல்லாது பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் உலக அளவில் அமெரிக்கா தலைமை வகிப்பதற்கு அவர் உறுதி கூறினார். 2017 அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமெரிக்க பருவநிலை மாற்றத்திற்கான பாரிஸ் உடன்படிக்கையிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவித்தார் என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரும் அதிபர் தேர்தலுக்கான தனது தேர்தல் பிரச்சாரத்தின் புதிய மேலாளராக பில் ஸ்டிபின் என்பவரை அறிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக தேர்தல் பிரச்சார மேலாளராக இருந்த பிராட் பர்ஸ்கேல் பிரச்சாரத்தின் மூத்த ஆலோசகராக இருப்பார் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். இத்தகவலை அதிபர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். ஆன்ஸ்ரீ டூடா போலந்து நாட்டின் அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 51.2% வாக்குகளை இவர் பெற்றதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போலந்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையேயான உறவுகள், கருக்கலைப்பு உரிமைகள் மற்றும் ஓரின சேர்க்கைக்கு எதிரான சட்டங்கள் ஆகியவை சமூக மரபு சார்ந்த இவரது அரசியலின் முக்கிய கொள்கை கூறுகளாக இருக்கும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் கபரஸ்கவ் மாகாண ஆளுநர் செர்காய் புர்கல் அதிபர் புட்டின் அரசினால் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில நாட்களாக இப்பகுதியில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. 15 ஆண்டுகளுக்கு முந்தைய வழக்குகளின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது அரசியல் நோக்கம் கொண்ட நடவடிக்கை என்று கூறி போராட்டக்காரர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தைவான் பெரிய அளவிலான பாதுகாப்பு பயிற்சியை நடத்தியுள்ளது. இந்த பயிற்சியில் தைவானின் இராணுவ கடற்படை விமானப்படை திறன் வெளிப்படுத்தப்பட்டது. தெற்கு சீன கடலில் சீனாவின் நடவடிக்கைகளின் பின்னணியில் தைவானின் இந்த பாதுகாப்பு பயிற்சி முக்கியம் பெறுகிறது. இதனால் சீனாவிற்கும் தைவானுக்கும் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள சாண்டியாகோ கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க கடற்படை கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 கடற்படை வீரர்கள் காயமடைந்தனர். USS பான்ஹோம் ரிசார்ட் என்ற இந்த கப்பலில் கீழ்மட்ட சரக்கு பகுதியில் ஏற்பட்ட தீ பரவியதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இக்கப்பலில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தை அடுத்து அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்ற கடற்படை கப்பல்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டன. நேபாளில் காஸ்கி, ஜாக்கர்கோட், மியாக்டி மாவட்டங்களில் ஏற்பட்ட 70 நிலச்சரிவுகளில் சுமார் 50 இறந்திருக்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. 1500 வீடுகள் சேதமடைந்து 100 மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். ஹிமாலய நாடான நேபாளில் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான பருவமழை காலத்தின் போது இதுபோன்ற நிலச்சரிவுகள் நிகழ்வது வழக்கமாக உள்ளது. சீனாவின் யான்சி நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அந்நாட்டின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள பல நகரங்கள், கிராமங்கள், விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தினால் 140 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்னும் சில நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷின் பிரம்மபுத்திரா மற்றும் ஜமுனா நதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் 15 மாவட்டங்களில் உள்ள 10 மேலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கென 1000 மீட்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சாலைகளும் உள்கட்டமைப்பு வசதிகளும் பெரிதும் சேதமடைந்துள்ளன. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் உள்ள ஹாக்கியா சோஃபியா அருங்காட்சியகம் மசூதியாக மாற்றப்படுவது தமக்கு வருத்தம் தருவதாக போப் பெருந்தகை பிரான்சிஸ் கூறியுள்ளார். மேலும் தமது எண்ணங்கள் அனைத்தும் இஸ்தான்புல்லில் இருப்பதாகவும் அவர் நிகழ்வோடு தெரிவித்துள்ளார். சோஃபியா கட்டிடம் 1500 முன்பு கிறிஸ்தவ தேவாலயமாக கட்டப்பட்டது. 1453 ஆட்டமன் சாம்ராஜ்யத்தின் ஆட்சியின் போது இது மசூதியாக மாற்றப்பட்டது. 1934 துருக்கி குடியரசு ஆட்சியில் இந்த கட்டிடம் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது. தற்போது பல வழக்குகளின் அடிப்படையில் குறித்து தீர்ப்பளித்த
துருக்கி நீதிமன்றம் அருங்காட்சியகம் மசூதியாக மாற்றப்படுவதற்கு ஏதுவாக தீர்ப்பளித்தது. இதையடுத்து துருக்கி அதிபர் எர்டோகன் இம்மாதம் 24 தேதியன்று ஹாக்கியா மசூதியில் முறைப்படி தொழுகை தொடங்கும் என்று அறிவித்துள்ளார். உலக பிரசித்தி பெற்ற விடுதலை போராட்ட தலைவர், இன பாகுபாட்டுக்கு எதிரான போராளி, தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் மகள் ஜின்சி மண்டேலா காலமானார். அவருக்கு வயது 59. இவர் ஆப்பிரிக்க தேசிய கட்சியில் முக்கிய பங்கு வகித்ததோடு டென்மார்க்கிற்கான தென்னாப்பிரிக்க தூதராகவும் பணியாற்றியுள்ளார். 1985 தென்னாப்பிரிக்காவின் அன்றைய அதிபர் போதா மண்டேலாவுக்கு நிபந்தனைகளோடு கூடிய விடுதலை வழங்க முன்வந்தபோது அதை நிராகரித்த மண்டேலாவின் கடிதத்தை உலகிற்கு வாசித்து காட்டியபோது ஜின்சி மண்டேலா உலக அரங்கில் அடையாளம் காணப்பட்டார் என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. எண்ணூறு ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட மங்கோலியாவில் நாதம் திருவிழா கோவிட் 19 காரணமாக பார்வையாளர்கள் இல்லாமல் நடைபெற்றது. தலைநகர் உலான்படாருக்கு அருகில் நடைபெற்ற இவ்விழாவின் ஒரு பகுதியாக குதிரை திறன், மல்யுத்தம், வில்வித்தை ஆகிய நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மங்கோலியாவின் பிரசித்தி பெற்ற இந்த திருவிழா யுனெஸ்கோ அமைப்பால் பாதுகாக்கப்பட வேண்டிய உலக கலாச்சார சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.